ஹே காய்ஸ், வெல்கம் டு ஐன தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சம்மரி அப்படின்றத ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டெக்ஸ்ட்டை சம்மரைஸ் பண்ணுறது தான். ஸோ சம்மரைஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா, பெருசாக இருக்கிற பேராகிராஃப் இல்லை பெருசாக இருக்க ஒரு விஷயத்தை சுருக்கி சொல்கிறது தான் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம்மரி அப்படின்ற இந்த ஆப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நியூஸ் ஆர்டிக்கலோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதை டக்குன்னு உங்களுக்கு வந்து ரீட் பண்ணணும், அதில் இருக்க மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரீட் பண்ண டைம் இருந்துச்சுன்னா எப்பயுமே ஃபுல் ஆர்டிக்கல் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ரீட் பண்ண டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த லிங்க்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த ஆப்பில் வந்து சம்மரி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கூட ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடில் உங்களால் ஒரு ஆர்டிக்கலை வந்து சம்மரைஸ் பண்ண முடியும். ஒன்று வந்து டைரெக்டாக அந்த லிங்க்கை காப்பி பண்ணி கீழே இருக்க இந்த சம்மரைஸ் லிங்க் அப்படின்ற லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணி ஓகே தட்டிங்கன்னா உங்களுக்கு 20 seconds அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக அந்த செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சம்மரைஸ் ஆகி வந்துடும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெகுலராக படிக்கிற ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து சம்மரைஸ் பண்ணணும்னா அங்கே நீங்கள் உங்களோட ப்ரௌசர்லேயோ இல்லை அங்கே மேலே இருக்க ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து இந்த ஆப் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம்மரைஸ் ஆகி உங்களுக்கு காமிச்சிடும். இதில் சம்மரைஸ் ஆகி வர்றது எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜராக இது வந்து சூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபும் அது கீழே இருக்கிற ஒரு சில ஹெட்டிங்ஸ் இம்பார்ட்டண்ட் ஹெட்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிக்கலாக இருந்துச்சுன்னா இது பெட்டராக பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன சின்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கும்போது ஆல்ரெடி அங்கே குட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே மோஸ்ட்லி இருக்க நியூஸ் ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்ஸ் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் நியூஸு அப்புறம் இது சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்படின்னு சைடில் வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட இந்திய நியூஸ் சேனலும் சரி இன்டர்நேஷ்னல் நியூஸ் சேனலும் சரி வெப்பேஜஸில். ஸோ அதனால் அதையும் தேவையில்லாத கண்டென்ட்டாக உள்ளது உள்ளே நுழைச்சிடும். எந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் இது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு ஸ்டாண்டர்டாக எந்த ஆடுமே அதிகமாக ரன் ஆகாத ஒரு விக்கிபீடியா மாதிரியான ஒரு பேஜஸ்லேருந்து நீங்கள் கண்டென்ட்டை ஷேர் பண்ணி இதில் சம்மரைஸ் பண்ணும்போது அது ஈச் பேராகிராஃப்லேருந்தும் முக்கியமான கண்டென்ட்ஸை அது ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் காட்டிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வெப்சைட்டை பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு நியூஸ் பேஜ் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் பேஜில் வந்து ஏதோ ஒரு நியூஸை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணதுனால ஸோ 4th layer இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் போய் பாருங்கள். ஸோ இப்போ சம்மரைஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே மேலே இது ஸ்டேக்ஸ் அப்ராக்சிமேட்லி 20 seconds அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த 20 seconds வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், சேவ் டு ரீலேட்டர் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அது சம்மரைஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டைம் கேட்டுக்கிட்டோ அப்போ எடுத்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சம்மரைஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப், அப்புறம் கீழே ஒரு 3 lines கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரிஜினல் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு, இதில் வந்து புல்லட் பாயிண்ட்ஸும் எதுவும் கொடுக்கல, டேரெக்டாக பேரா பேராவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நியூஸு, இதுதான் முக்கியமான லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக ஏஏ ஃபில்டரிங் தான். ஸோ யாரும் உட்காந்து அங்கே ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஏஏ வந்து எந்த இது வந்து ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆப் பற்றின டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனல் டீம் போஸ்ட்டில் நம்ம சேனல் ஆப் ரிவ்யூ அப்படி நீங்கள் கேட்குற சின்ன சின்ன பேசிக் டெக் கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.